தேக்குமர குருபர சுவாமிகள் அருளி செய்த சிதம்பர செய்யுட்கோவை பாடல் 59. தொல்லுலகம் படுசுடிகை சுடர்மணி விளக்கேந்தும் பல்புரிய பட அறவும் அடுபுளியும் பணி செய்ய அந்தர துந்துவி முழங்க அமரர் பலர் மழை சிந்த இந்திரனும் மலரவனும் கரியவனும் ஏத்தெடுப்ப சூடக தளிச்செங்கை துணைவி துணை கண்களிப்ப ஆடக திருமன்றத்து அனவரத நடஞ்செய்வோய். முன்மலையும் கொலைமடங்கள் ஈருறியும் மும்மதத்த வன்மலையும் கடமலையின் முடையுடலின் வன்தோளும் பொன்மலையின் வெண்முகிலும் கருமுகிலும் போர்த்தென்ன விண்மலையும் புயமலையின் புறமலைய விசித்தனையே. கடனாகம் எட்டும் விடம் கால்நாகம் ஓரிட்டும் தடனாகம் அவையெட்டும் தரித்துள பூந்துகில் ஒன்றும் உடனாக அடல் புரியும் கொடுவரியின் உடுப்பொன்றும் அடல்நாக அறவல்கு அணி கலையா அசைத்தனையே. வருநீல புயல் மலர மலரிதழி கண்ணியையும் அருநீல முயற்கலங்கம் அகன்றமதி கண்ணியையும் கருநீல கண்ணிவுமை செங்கைவரு கங்கையினும் திருநீல கண்ணியையும் செஞ்சடைமேற் செறிந்தனையே. இதன் பொருள் பழமையான உலகம் பொருந்தும் உச்சியில் ஒளிரும் மாணிக்கமணி என்ற விளக்கை ஏந்திய பல பொறிகளையுடைய படத்தையுடைய ஆதிசேரன் என்ற பாம்பும் கொல்லும் தன்மையுடைய புலியும் தொண்டு செய்ய தேவ துந்துபி என்ற முரசு முழங்க தேவர்கள் பூமழை பொழிய இந்திரனும் நான்முகனும் திருமாலும் துதித்துக் கொண்டிருப்ப கைவளை அணிந்த தளிர் போன்ற சிவந்த கையையுடைய சிவகாம வள்ளியின் இரண்டு கண்களும் கண்டு மகிழ ஆடகப் பொன்னாளான தில்லை மன்றில் நாள்தோறும் நடனத்தை செய்பவனே பெருமானே. முன்னம் எதிர்த்து போரிட்ட கொலைத்தன்மையுடைய சிங்கத்தின் தோளும் மூன்று மத நீர்களையுடைய வன்மையுடைய மலை போன்ற மத யானையின் புலால் நாற்றம் வீசும் வலியத்தோளும் பொன்மலை மீது வெண்மேகமும் கரியமேகமும் போர்த்தது போன்று வில்லை அணிந்த தோளின் புறத்தே அசையும்படி அணிந்தாய். மதத்தையுடைய எட்டு யானைகளும் எட்டு பெரும் பாம்பும் பெரிய மலைகளான அவையெட்டும் ஆகியவற்றை தரித்து அழகிய ஆடை ஒன்றும் போர் செய்யும் கொடுமையான புலியின் தோல் ஒன்றும் வெல்லும் ஆற்றல் வாய்ந்த பாம்பும் இடைக்கு அணியும் ஆடையாக உடுத்தனை. நீல நிறம் பொருந்திய மேகம் வெளிப்பட மலர்கின்ற கொன்றையான கண்ணியையும் அரிய கரிய நிறம் வாய்ந்த முயலாகிய கலங்கம் நீங்க பெற்ற பிறைத்திங்களான கண்ணியையும் கரிய நீல கண்களையுடைய உமாதேவியின் செவ்விய திருக்கரத்தில் தோன்றிய கங்கை என்னும் அழகிய நீல நிறம் பொருந்திய கண்களை உடையவளையும் சிவந்த சடையின் மீது அணிந்தருளினாய். கரைவிடமுக எரி கனல் விழியொடு மிளிர் பிறை எயிர்வோடும் அடல் பெரு பகடுவோடும் அடல் எருள் வழியொடும் உறும் இடி என வரும் ஒரு மரளியது உயிர்கொல மலர்தரு கடலினை. உலகமா உயிர்களும் உலைதர வளம் வரும் மலர்மகள் கொடுனனும் மகபதி முதலிய புலவரும் அடிகளோர் புகழென முறையிட அலைகடல் விடமுனம் அமுது செய்த அருளினை. விசையில் எம் இறைவியும் வெறுவர இரசத அசலம் அசைதர அடல்புரி தசமுக நெரிசரன் மணிமுடி நெருநெரு நெருவென வசையில் பொன் மலரடி மணிவிரல் நிறுவினை. இளவிதழ் மதினுதல் இரதியோடு இரதம துளைவர நடவிடும் ஒருவனும் வெறுவர அலைக்கடல் நெடுமுரசு அதிர்தர எதிர்தரு சிலைமதன் அடைய அடல் செய்யுநுதல் விழியினை. அறுவரு உருவமும் ஆகு நின்றும் அவ் அறுவரு உருவமும் மகன்று நின்றனை. சொல்லொடு பொருளுமாய் தோன்றி நின்றும் அச்சொல்லையும் பொருளையும் துறந்து நின்றனை. அன்னலம் விழைந்தவர்க்கு அறமும் ஆயினை புன்னலம் விழைந்தவர் பொருளும் ஆயினை இன்னலம் விழைந்தவர்க்கு இன்பும் ஆயினை மெய்நலம் விழைந்தவர் வீடும் ஆயினை. இதன் பொருள் கரிய விடம் போன்ற முகம் தீயை வெளிப்படுத்தும் விழி ஆகியவற்றுடனே விளங்கும் பிறைத்திங்கள் போன்ற பற்களுடன் வன்மையுடைய எருமைக்கடாவுடன் போரிடும் மிக்க வன்மையுடன் வரும் இடிபோல் முழக்கமிட்டு வரும் ஒரு யமனின் உயிரை கவர்ந்து கொள்வதற்கு தோன்றும்படி திருவடியை உடையை
உலகத்து உயிர்களும் வருந்த சுற்றி வரும் தாமரை மலர்மகனின் கணவனான திருமாலும் இந்திரன் முதலிய தேவரும் அடிகளே உமக்கு அடைக்கலமானோம் என்று முறையிட வார்க்கடலை நின்று எழுந்த நஞ்சினை முன்பு உண்டனை. கையிலை மலையை தூக்கிய விசையினால் உமையம்மையும் அஞ்சிட அம்மலை அசைய போர் செய்யும் இராவணனின் அழகிய மணிமுடி அணிந்த தலை நெரு 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 என்று பொடிபட குற்றமற்ற பொன்மலர் அடியின் பெருவிரலை ஊன்றினாய். இளவம்மலர் போன்ற இதழையும் பிறை போன்ற நெற்றியையும் உடைய இரதியுடன் தேரை தடையின்றி செலுத்தும் வசந்தனும் அஞ்சுமாறு அலைகளையுடைய பெரிய முரசு அதிர கரும்பு வில்லையுடைய காமனை வெல்லும் நெற்றிக் கண்ணை உடையாய் வடிவம் வடிவம் இன்மையுமாகி நின்றும் அவ்வடிவத்தினின்று அகன்றும் விளங்கினாய். சொல்லுடனே பொருளுமாய் விளங்கி நின்று அச்சொல்லையும் பொருளையும் துறந்து நின்றாய். அறத்தின் நன்மையை விரும்பியவர்க்கு அறமாய் விளங்கினாய். பொன்னலம் விளைந்தவர் பொருளுமாக ஆனாய். இல்வாழ்வில் நன்மையை விரும்பியவர்க்கு இன்பம் ஆனாய். உண்மையான இன்பத்தை விரும்பியவர்க்கு வீடுபேராகவும் விளங்குகின்றாய். முத்தொழிலின் வினை முதல் நீ மூவர்க்கு முழு முதல் நீ எத்தொழிலும் இறந்தோய் நீ இரவாத தொழிலினை நீ இருவிசும்பின் மேயோய் நீ எழில் மலரின் மெசையோய் நீ அரவணையின் துயின்றோய் நீ ஆளின் கீழ் அமர்ந்தோய் நீ பெரியை நீ சிறியை நீ பெண்ணும் நீ ஆணும் நீ அரியை நீ எலியை நீ அறமும் நீ மரமும் நீ விண்ணும் நீ மண்ணும் நீ வித்தும் நீ விளைவும் நீ பண்ணும் நீ பயனும் நீ பகையும் நீ உறவும் நீ என வாங்கு. கற்பனை கழன்றனின் பொற்கடல் இறைஞ்சிதும் வெண்மதி கடவுள் மீமிசை தவழ்தர தன்முகில் குளங்கள் தாழ்வுறப் படிதலின் செங்காலன்னமும் வெண்மறுப்பேனமும் கீழ்மேல் துருவ வாரழல் பிழம்பாய் நின்றனின் தன்மையை உணர்த்தும் பொன்திகள் புலியூர் மன்று கிழவோனே. இதன் பொருள் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழிலின் கருத்தாவும் நீ அயன் அரி அரண் ஆகிய மூவர்க்கும் முதல்வனாய் விளங்குபவன் நீ. நீ எச்சையிலையும் கடந்தவன் ஆவாய். அழியாத தொழிலை உடையாய் நீ. நீ பெரிய வானத்தில் பொருந்தியவன் ஆவாய். நீ அழகிய மலரில் உள்ள பிரமனாகவும் நீ பாம்பனையில் துயிலும் திருமாலாகவும் நீ கல்லாள மரத்தின் கீழ் அமர்ந்திருக்கும் தட்சிணாமூர்த்தியாகவும் விளங்குகின்றாய். பெரியவனும் நீ சிறியவனும் நீ பெண்ணாக உள்ளவனும் நீ ஆணாக உள்ளவனும் நீ அரியவனும் நீ எளியவனும் நீ அறமும் நீ மரமும் நீ வானமும் நீ மண்ணுலகமும் நீ விதையும் நீயே ஆவாய். அதன் விளைவும் நீயே ஆவாய். பண்ணாகவும் நீ விளங்குகின்றாய். அப்பண்ணின் பயனாகவும் விளங்குகின்றாய். பகையானவனும் நீ உறவானவனும் இருப்பவனும் நீயே. பொன்னாலான பெரும்பற்ற புலியூரில் வீற்றிருப்பவனே கற்பனைக்கு அப்பாற்பட்ட நின் அழகிய பொன் திருவடியை வணங்குகின்றோம். வெண்மையான நிறமுடைய திங்கள் மேலே தவழ குளிர்ந்த மேகக் கூட்டங்கள் தாழ படிந்து தங்குதலால் சிவந்த கால் அன்ன பறவையும் வெண்ணிற கொம்புடைய பன்றியும் கீழேயும் மேலேயும் ஊடுருவி தேடிப்போக அரிய அழற்பிரம்பாக நின்றது நின் தன்மையை புலப்படுத்தும் என்பதாகும். இலக்கண குறிப்பு: இப்பாடல் தாழிசைக்கும் அம்போதரங்கத்திற்கும் இடையே அராக உறுப்பு பெற்று களியுறுப்பு ஆறும் குறைவின்றி வந்தமையால் வண்ணக ஒத்தாழிசை கழிப்பா. இவ்வண்ணக ஒத்தாழிசை கழிப்பாவிற்கும் அம்போதரங்க ஒத்தாழிசை கழிப்பாவிற்கும் சிறுமை பெருமையின்றி ஆறடித்தரவே வந்தவாறு காண்க.